அந்த பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் படத்தை புள்ளிவாய்க்கால் கூட்டத்தில் வைக்காது. நடராசன் செய்த பெரிய தவறு. இப்போ சசிகலா பற்றி விமர்சிக்கிறதுக்கோ அதுக்கோ ஒண்ணுமே இல்லை. இப்போ இனிமேல் விமர்சிக்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லைங்கிறதா என்னோட கருத்து. இதுல காமராஜ் உட்பட யாருமே இதுல பங்கு கோர முடியாது, அதுதான் உண்மை. இதுல திராவிட இயக்கம் பங்கெல்லாம் கோர்றது மிகப்பெரிய நகைச்சுவை. கண்டிப்பா மோடி தான் வருவாப்ல. இன்னும் பீகார் மகாராஷ்டிரா அவங்க சரி பண்ணி மேல கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு எதிராக பொய் வழக்கு போட்டு கொடுமைப்படுத்துறதையும் அந்த காலத்திலே ஜெயலலிதா பண்ற தவறுன்னு கண்டிச்சதும் நம்ம தான். இதே மாதிரி நாளைக்கு யாருக்கு எதிராக போடுவாங்களோங்கிறதெல்லாம் ஆர்எஸ்எல் சமுதாயம் நன்மை அடைஞ்சிருக்கு இதெல்லாம் நான் சொல்றேன். பட் என் நண்பன் அனிபா வந்து சிறைச்சாலையில ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு மூத்த வழக்கறிஞரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்காங்க. சரி சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து இப்போ தொடர்ச்சியா அந்த போராட்டத்தை ரொம்ப வலுவா எடுத்துட்டு போறாங்க. குடிவாரி கணக்கு எடுப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து வீட்டுல இருக்கிற ரஜினிகாந்த் வந்திருந்தா நீங்க இந்த மாதிரி சூறையாடலை நான் நிறுத்தியிருப்பேன்னு சொல்ற நீங்க, ஏன் சீமான் வந்தா வந்து இந்த சூறையாடலை தடுக்க முடியும் நீங்க ஏன் பேசுறது இல்ல? சீமானோட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிச்சு தமிழ்நாட்டுல பேசக்கூடிய ஒரே அரசியல் உண்மை சார் நான் தான். பெரியார் தொண்டர் சொல்லக்கூடிய போலிகள் எல்லாம் அவங்களாம் போலி பெரியார் தொண்டர்கள், அதான் சொல்லுவேன். இவங்க எல்லாம் போலி பெரியாரிஸ்ட் எல்லாம் அவங்களை என்ன அடிக்கடி விமர்சனம் பண்ணுவேன். அவங்க வந்து இதை பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய் வரல, கசக்குது. நான் மட்டும்தான் அதை பேசிட்டு இருக்கேங்கிறத உங்கள்ட்ட நான் பதிவு பண்றேன். என்ன தவிர இன்னொரு சமூக நீதி பெரியாருன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு அரசியல் விமர்சகர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக பேசுறாரு? யோசித்து பாருங்க, யாராவது பேசிருக்காங்களா? இல்ல. அப்ப சீமானோட போராட்டம் இது வந்து நியாயமானது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிற அளவுக்கு என்னால அதை சொல்ல முடியும். 10% போன்ற இடத்துல எல்லாம் வந்து நம்ம சீமானோட நாம் தமிழர்ல இருந்து நமக்கு மாறுபாடுகள் அதுல இருக்குது. இது வந்து சீமானோட அந்த கோரிக்கையை நம்ம ஆதரிக்கிறோம். அது பெரியாரும் அதை தான் சொன்னாரு, அது செய்யணுங்கிறதா நம்ம கருத்து. குறைஞ்சபட்சம் சீமானை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள்ல நான் முக்கியமானவங்கிறதான் தமிழ் குரு நல்லுலகத்துக்கு தெரியும். பட் சீமானோட எல்லா விஷயங்களும் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இருக்கும்போது அதுகளை பற்றி நான் பேசல. பொதுவா அவரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை சீமான் சொல்றாருன்னா அதை நம்ம பேசத்தான் செய்யறோம். ஸ்டாலினியா அட்ரஸ் பண்ணலன்னு கூட நம்ம கேட்டிருக்கேன். அதுல வந்து அனிஃபா போன்ற நண்பர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. என்னோட தோளோடு தோழ்னு உழைச்ச சகோதரர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கிற அந்த உணர்வுல நான் அதை வந்து அதுக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்குறேன், என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன். சோ இதை கூட மதசார்பின்மை பேசக்கூடிய எத்தனை பாதிரியார்கள் இதை பேசியிருக்காங்க? அப்போ அவங்க முஸ்லீம் சிறை கைதிகள் வாடுறதை பற்றி எங்க ஊர் சேர்ந்த பாதிரியார்களுக்கு என் மனசு இல்லை. நான் வந்து ஓப்பன் ஆர்எஸ்எஸ் சப்போர்டர், அதுல இன்னும் பிரச்சனை இல்லை. ஆர்எஸ்எஸ் ஆல என் சமுதாயம் வந்து நிமிர்ந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் ஆல என் சமுதாயம் நன்மை அடைஞ்சிருக்கு இதெல்லாம் நான் சொல்றேன். பட் என் நண்பன் அனிபா வந்து சிறைச்சாலையில ஒரு தவறான கைதால ரொம்ப நாள் இருந்தாப்புல எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த மாதிரிப்பட்ட சிறைவாசிகள் இருந்தா அவங்களை விடுதலை செய்யணுங்கிற கருத்து தான் நான் சொல்றேன். பட் இதுல மதசார்பை பேசுறவங்க தானே அதுல பேசாம இருக்கிறாங்க. அப்ப யாருகிட்ட நியாயம் இருக்கு, யாருகிட்ட நியாயம் இல்லைங்கிறத பாக்கணும் இல்லையா? நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன், அதனால வந்து அங்க வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாடார்கள் வந்து மேல வந்திருக்காங்க. அந்த அந்த காரணம் என்னன்னா, காமராஜர் காலத்துல அவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் பேசிஸ்ல தான் வந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப காமராஜர் காலத்துல நாடார்கள் மேல வந்தது நாடார்களோட உழைப்புனாலயா, இல்ல காமராஜர் வந்து அவர் சமூகத்துக்கு சார்ந்து மட்டும்தான் செஞ்சாரா? 1963 வரை நாடார்கள் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்ல தான் இருந்தாங்க. இந்த நாடார்கள் 63ல தான் காமராஜ் அவங்கள பேக்வர்ட் காஸ்ட்ல இந்து நாடார்களை மட்டும்தான் சேர்த்தாரு, கிறிஸ்தவ நாடார்களை சேர்க்கல. 1983ல கிறிஸ்தவ நாடார்களை திருச்செந்தூர் பை எலெக்ஷனுக்காக எம்ஜிஆர் சேர்த்தாரு. இதை தாண்டி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாடார்கள் மேல வர்றதுக்கு காரணம் மார்ஷல் நேசமணியும் எங்க ஐயா தாளிங்க நாடார் அவங்க இந்த மாநிலத்தோட அதை சேர்த்தாங்க. இது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இதை புரிஞ்சு விடணும். அவரும் சில பேர் அவர்கிட்ட தவறான தகவல் கொடுக்கறதுனால அவரு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றிய தவறான புரிதலோட கூட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு. நாம திரும்ப பேசணும் பிறகு அவர் அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டாருன்னா கருதுறேன். அவர் அந்த இதுல முழுமையான தரவுகளை அவர் புரிஞ்சிருப்பாருன்னு தான் கருதுறேன். இந்த மாவட்டம் கேரளாவில இருந்து தமிழ்நாட்டோட வரும்போது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டியில தமிழ்நாட்டுல ஃபார்வர்டா இருக்கக்கூடிய நாடார்கள்
கேரளாவில் திருவாங்கூர் கொச்சின் ஸ்டேட்ல பிசியா இருந்தாங்க. அப்போ ஸ்டேட் ரீஆர்கனைஸ் கமிட்டி வரும்போது அந்த பிசி ஸ்டேட்டஸ் வந்து இங்கே கிடைச்சிது. நாடார்களுக்கு தாளிங்க நாடாராலையும் நேசமணியாலையும், நேசமணி தான் மெயின் நம்ம அதில், தாளிங்க நாடார் என்னோட தலைவருங்கிறதுக்காக நேசமணிக்குள்ள பெரிய பங்களிப்பை நியாயத்துக்கு புறம்பா குறைக்கக்கூடியவங்க கிடையாது. நேசமணியும் தாளிங்க நாடாரும் இந்த மாவட்டத்தோட தமிழ்நாட்டோட இந்த மாவட்டத்தை சேர்த்ததுனால இங்க வந்து ஃபைட் பண்ண வேண்டிய ஜாதிகள் வந்து நாடார்களுக்கு அன்றைய தினம் ரொம்ப லகுவா இருந்தது. அவங்க பிசிலே இருக்கிறாங்க, ஓசியில இருக்கக்கூடிய ஜாதியே ஃபைட் பண்ணுவாங்க. கேரளாவில் அவங்க ஃபைட் பண்ணோம்னா சிரியன் கிறிஸ்டியன் நாயரையும் ஃபைட் பண்ணணும். சிரியன் கிறிஸ்டியன் நாயர் அளவுக்கு தகுதி திறமையில உள்ள கம்பேரிட்டிவ்லாம் தகுதி திறமையில ஃபைட்டிங் கெப்பாசிட்டியில குறைஞ்ச இதுல தான் தமிழ்நாட்டில் உள்ள சமங்கள் இருக்கும்போது சிரியன் கிறிஸ்டியன் நாயரையும் ஃபைட் பண்ண வேண்டிய நாடார்கள் இங்க வந்து அந்த அளவுக்கு இந்திய அளவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றதுக்கு இல்லாத ஜாதிகளை ஃபைட் பண்ணும்போது ஈஸியாக ஃபைட் பண்ண முடிஞ்சது ஓப்பனில். ரெண்டாவது ஓப்பன்லே ஃபைட் பண்ணக்கூடியவங்க ஸ்டேட் ரியார்கேஷன் கம்படி பிசியில் இருந்தனால பிசியிலையும் ஃபைட் பண்ண முடிஞ்சது. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாடார்கள் கல்வி வேலை வாய்ப்பில் எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கு பரவி இருந்த காரணம் அன்னைக்குள்ள பிசி இடஒதுக்கீட்டில் எம்ஜிஆருக்கு 50% இடஒதுக்கீட்டில் ஓப்பன் காம்படிஷன்லாம் வர்றதுக்கு காரணம் மார்சல் நேசமணியும் எங்கள் ஐயா தாளிங்க நாடாரும் தான் காரணம். இதுல காமராஜ் உட்பட யாருமே இதுல பங்கு கோர முடியாது, அதுதான் உண்மை. இதுல திராவிட இயக்கம் பங்கெல்லாம் கோர்றது மிகப்பெரிய நகைச்சுவை. அரசியல் விஷயம் தெரியாம விவரம் தெரியாம பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஸ்டேட் ரியார்கேஷன் கமிட்டில அங்க பிசி இங்க பிசி வந்தாங்க. நாயர் சிறியன் கிருஷ்ணனை ஃபைட் பண்ணதோட முதலியார் பிள்ளைமார ஃபைட் பண்றது ஈஸி, அதனால அவங்க வந்து அதிக வாய்ப்பு பெற்றாங்கிறதான் யதார்த்த உண்மை. இது பலருக்கும் புரியாது. இப்ப நான் இன்னைக்கு பேசுனது மூலமா வரலாற்றை ஆய்வு பண்ணி பாக்குறவங்க எப்போ இவங்க பிசியில இருந்தாங்க என்னங்கிறதெல்லாம் பாக்குறவங்க பார்த்தா புரிஞ்சுக்கிடுவாங்க. கண்ணை மூடிட்டு கான்பிடன்ஸ்ல பேசக்கூடியவங்க திருந்த மாட்டாங்க, அதே தான் பேசிட்டு இருப்பாங்க. சரி சார், சசிகலா அவங்க விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அரசியல்ல வரக்கூடாது அப்படின்றது அளவுக்கு நீங்க உங்க டீமும் நீங்களும் நிறைய வந்து அதுக்குண்டான பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை செஞ்சீங்க, நீங்களே பல இடத்த சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கரப்ட் நான் டெமோக்ராட்டிக்கா இருக்கவங்க வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க, ஆனா மத்த கட்சிகள் இருக்கிற கரப்ட் அரசியல்வாதிகளை பத்தி நீங்க இப்ப அவ்வளவா விமர்சிக்கிறதே இல்லையா? ஏன் சசிகலா அவர்களை பற்றி நான் விமர்சனங்கள் ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து பெரிய ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடியவங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. ஜெயலலிதாவுக்கு தோழிங்கிறதுல நான் அந்த அந்தஸ்தை கொடுத்தான் பேச. அவங்கள்ட்ட மூலமா பதவி பிறப்பது காலில் விழுந்தாங்க. அதற்கு பிறகு அவங்கள தரக்குறைவான வார்த்தைகளா பேசினாங்க. என்னைக்குமே தரக்குறைவான வார்த்தைகளை பேசல. சிலா பொறுத்தவளவுல வந்து ஒரு டெமோக்ராட்டா இல்லாதவங்க அரசியல் அரங்கத்துல வரும்போது நாம சில இதுகளை பண்ணோம். சத்திரன் குருமூர்த்தி தான் அதை முன்னிட்டு செய்தாரு. நாமளும் சைமல்டேனியஸா நாம இன்னொரு டீம் மூலமா நாம பண்ணிட்டு இருந்தோம். அவரு நேரடி மோடி தரப்புல பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியா ஒரு கட்டம் வரும்போது வந்து சசிகலா வந்து ஆண்டி ஸ்டாலினா வந்து திமுக ஆட்சி அகற்றதுக்கு சசிகலாவை சேர்க்கலாங்கிற மாதிரி குருமூர்த்தி சொன்னார். அந்த வார்த்தையை கூட நான் பயன்படுத்தல. பட் சசிகலா சேர்க்க கூடாதுங்கிறத நாம சொன்னோம். அது வந்து மோடியின் என்ன ஓட்டம் அப்படியா இருந்ததுங்கிற அடிப்படையில் நாம சொன்னதுனால அது கருத்து சரியாச்சு. சசிகலா பற்றி இன்னும் சசிகலா போட்டு நம்ம விமர்சிச்சுக்கிட்டோம் அதை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே வேளையில தான் சசிகலாவுக்கு வந்து 2021 அவங்க தினகரனை ப்ரொஜெக்ட் பண்ணால் லீடர் ஆகலாங்கிற வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம சொன்னோம். அவங்க தான் அதை கேட்டுக்கல. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேச்சர் உள்ளவங்களா இருக்கிறாங்களே தவிர ஒரு ஒரு பெர்சன்டேஜா போட்ட காட்டினவங்களா இல்லை. இப்போ சசிகலா பற்றி விமர்சிக்கிறதுக்கோ அதுக்கோ ஒண்ணுமே இல்லை. இப்போ இனிமேல் விமர்சிக்கிறதுக்கெல்லாம் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லைங்கிறதா என்னோட கருத்து. சரி சார், இன்னொரு இடத்துல நீங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. எம்என் நடராஜன், அதாவது சசிகலாவோட புருஷனான எம்என் நடராஜன் வந்து முள்ளிவாய்க்கால் முற்றம் நமக்கு கொடுத்தாங்க, ஆனா அந்த இடத்துல காமராஜரை வந்து படத்தை வைக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருந்தீங்க, அது எதுக்காக? இல்ல, காமராஜரோட பல நடவடிக்கைகளை நான் விமர்சனம் பண்ணக்கூடியவன் தான். அதுல எந்த என்ற மாற்றமும் இல்லை. தனக்கு காமராஜ் தவிர வேற யாருன்னா நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாரு மொரார்ஜி. அந்த மொரார்ஜிக்கு பிரதமர் வாய்ப்பை கொடுக்காம தன் கைப்பாவே அனுப்பாங்கன்னு சொன்ன இந்திரா காந்திய ஆதரிச்சது ஒரு கிராட்டிடியூட் இல்லாத செயல் காமராஜருக்குங்கிற கருத்தை நான் கூட சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு மொரார்ஜி வந்து காமராஜ் தவிர வேற யாருனாலும் நான் ஏசிசி பிரசிடன்ட் கண்டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லும் போதுதான் மொரார்ஜியோட அந்த வார்த்தைக்கு பிறகுதான் போட்டியின்றி காமராஜ் தேர்ந்தெடுக்கப்படுறார். இன்னொருத்தர் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன்னு கண்டெஸ்ட் வந்திருக்கோம். காங்கிரஸ் அப்பவே காங்கிரஸுக்குள்ள நெகர் உயிரோடி இருக்கும் போதே காங்கிரஸுக்குள்ள பிளவுகள் வர ஆரம்பிச்சிருக்கும். சோ அதை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு மொரார்ஜிக்க பேச்சுதான் காமராஜரை போட்டியின்றி காங்கிரஸ் தலைவரா கொண்டு வந்தது. பட் தன்னோட அரசியல் மூவ்ல தனக்கு கைப்பாவையா இருப்பாங்க இந்திரா காந்திங்கிற மாதிரில காமராஜ் ஒரு முடிவை எடுக்கிறாருங்கிறது வந்து மொரார்ஜிக்கு ஒரு நியாயமா நடக்கலைங்கிறதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். சோ ஆன் மெரிட் தான் ஒவ்வொரு லீடர்ஸையும் நான் பாக்குறேன்.
அதுல எனக்கு நான் எந்த லீடர் பார்த்தாலும் அதுல தரவுகள் இருக்கும். அந்த வகையில எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ரைட் ஆர் ராங், காமராஜ் வந்து ரெண்டு பிரதமர்களை கமாண்ட் பண்ணவர், ஒரு தமிழை ரெண்டு பிரதமர்களை கமாண்ட் பண்ணவர், சாஸ்திரி வந்து பண்ணவர். சாஸ்திரி வந்து ஆரம்ப கட்டத்துல காமராஜர் கேட்டுட்டு தான் செயல்பட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளாக தான் அதுல இருந்து டிபேட் ஆனாங்க. இந்திரா காந்தி மரப்பாச்சி பொம்மைன்னு எதிர்கட்சிகள் பொங்கி குறியானு சொல்லக்கூடிய அளவுக்கு, ஐ எம் காமராஜ் கண்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காமராஜோட அந்த ஆளுமை அங்க இருக்கத்தான் செய்தது. அதுக்கு பிறகு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல தான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சின்ன சின்ன வந்த மோதல் பெருசா வந்து மோதலா வெடிக்குது. ஜெயஜன் ராம கேபினெட்ல போட இந்திரா காந்தி விரும்பல, காமராஜ் போட்டு தான் தீரணும்னு ஜெயஜன் ராம கேபினெட்ல போட வைக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் நம்ம அந்த காலகட்டத்துல உள்ள விஷயங்கள் எடுத்தா எந்த அளவுக்கு காமராஜ் பவர்ஃபுல்லா இருந்தாருன்னு தெரியும். வரலாற்றுல ஒரு தமிழை வந்து ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை, ஒரு தத்ரேத கோத்திர கவுல் பிராமணரையும் ஒரு அப்பர் காஸ்ட் கயஸ்தாவையும் கமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு தமிழன் இருந்தான், பெரிய ஆளுமை செலுத்தினான், அது வந்து வரலாறு. அவனோட அந்த தமிழனோட நடவடிக்கைகள் அரசியல் முடிவுகள் வந்து விவாதத்துக்குரியவ, பலரும் பலதரப்பட்ட கருத்துல பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. அதுல நமக்கே மாறுபட்ட கருத்துக்கள் பலருக்கு இருக்கும், ஐயா நடராசனுக்காக இருக்கலாம். ஆனா ஒரு ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் படத்தை உள்ளிவாய்க்கல் முட்டத்துல வைக்காது. நடராசன் செய்த பெரிய தவறு, மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியோட உள்ள ஒரு நடவடிக்கை. அதுக்கு வந்து எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லும் போது அவருக்கு எதிரான அரசியலை மற்றவங்களும் பண்ணதான் செய்வாங்க. அப்போ அவர் வந்து தத்ரேத கோத்திர கவுல் பிராமணர்களோட ஆதரவார்களே தவிர, மற்றபடி அவர் ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிஜேபி, ஆன்டி நேஷனல், ஈவன் ஆன்டி பிராமின் டு எக்ஸ்பர்ட் இந்திரா காந்தி குடும்பம். அந்த மாதிரி நம்மளை சுரேஷ் பிரபு கிட்ட சொன்னோம், ஜவடேகர்கிட்ட சொன்னோம், அருண்ஜேட்லிட்ட சொன்னோம், நம்ம சொல்லிக்கும் போது நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா பிஜேபிக்கு அலையன்ஸ் ஆப்ஷனே இருக்காது, அதனால யூ ஹாவ் டு கிரஷ் ஹர்ங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வு, ஒவ்வொரு விளைவுக்கும் ஒரு பின் விளைவுங்கிற மாதிரி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர, அதற்காக நடராஜன் உலகம் சுற்றிய தமிழர், கூலித்தேவனை புகழ் பெற செய்தவர், புதிய பார்ப்பின் ஒரு தரமான இலக்கிய இதழை நடத்தினவர், யூபியில சமூக நீதி மன்னாட்டு யூபிய முலாயம் சிங் யாதவ் கன்சிராமன் சேர்த்து வச்சு ஒரு சமூக நீதி புரட்சி செய்தவர், இப்படி எத்தனையோ நடராஜன் செய்த நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடல. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா நடராஜன் அவங்களுக்கு எதிராக பொய் வழக்கு போட்டு கொடுமைப்படுத்துறதையும் அந்த காலத்திலே ஜெயலலிதா பண்ற தவறுன்னு கண்டிச்சதும் நம்ம தான். இதே மாதிரி நாளைக்கு யாருக்கு எதிராக போடுவாங்களோங்கிறதெல்லாம் நம்ம அன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ அன்னைக்கு அதிமுக காரங்க யாரும் நடராஜனுக்காக பேசமில்லைங்கிறது உண்மை. பட் திமுக அதிமுக சசிகலா அம்மையார் பிடிக்கும் போது ஜெயலலிதா டம்மி பீஸ் ஒண்ணும் இல்லை, வேஸ்ட், எல்லாமே ஜெயலலிதா தான் பேசணுங்க தான் பொன்னையன் எடப்பாடி பன்னீர்செல்வம் எல்லாருங்கிறதும் வரலாறு. நம்ம எது நியாயமோ நியாயம் நம்ம கிட்ட இருந்தா ஃபைட் பண்ணுவோம். அந்த இடத்துல நடராஜன் பண்ணது தவறு, அதற்கு வந்து நடராஜன் ஒரு பொலிட்டிக்கல் இதுல மேல வரும்போது தமிழர் ஆட்டே இருக்கட்டு, அவர் பண்ண தவறுக்கு அவருக்கு எதிராக நம்ம லாபி பண்ணோம், ஒர்க் பண்ணோம், எல்லாமே பண்ணணும். அந்த வகையில நாம பண்ணது நியாயம் தான் நாம கருதுறோம். இது என்னோட இறுதி கேள்வியா வச்சுக்கிறேன் சார். அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா மோடி தான் வருவாருன்னு உங்களால உத்தரவாதமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா மோடி தான் வருவாரு, அது உத்தரவாதமா 100% சொல்லலாம். மோடி லீடர்ஷிப்புக்குன்னே ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து 10-15% ஓட்டு அதிகம் இருக்குன்னு சொல்லும் போது, லீடர் எபோ பார்ட்டின்னு சொல்லும் போது கண்டிப்பா மோடி தான் வருவாப்புல. இன்னும் பீகார் மகாராஷ்டிராலாம் அவங்க சரி பண்ணி மேல கொண்டு வந்துருவாங்க. இந்து கான்சியஸ் கப்புள் வித் காஸ்ட் கான்சியஸ்ன்னு எல்லா சமூகங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதை அவங்க தெளிவா பண்றாங்க. பிளஸ் மோடி லீடர்ஷிப் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் லீடர்ஷிப் ஆட்டு, லீடர் எபோ பார்ட்டி ஆட்டு மோடி நிற்கிறாருங்க போது வந்து கண்டிப்பா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2026 மோடி தான் பிரதமரா வருவாரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் வந்து மோடிக்கு வந்து கண்ணை மூடிட்டு நான் சொல்லல, இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வேயை வந்து நான் ஒத்துக்கிறேன். பட் தமிழ்நாட்டிலயும் கொஞ்சம் சீட்டு வரணுங்கிற ஆசை இருக்கு, ஆவல் இருக்கு. அதற்கு இருக்கக்கூடிய வழி வந்து மோடி எதிர்ப்பு ஓட்டு திமுக காங்கிரஸ் நாம் தமிழர் எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்சா, மோடி எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சா ஆதரவு ஓட்டுல ஒரு காஸ்ட் கன்சல்டேஷன்ல சில இடங்கள் வரலாம்னு நான் கருதுறேன். சரி சார், எங்க கேள்விகளுக்கு எல்லா தரவுகளோட பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கலாம் சார். வணக்கம். ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.